பென்சிலுக்குமே இல்ல இந்த பிளாக் பார்ட் ஏன் இருக்கு? ஏன் இந்த கார்ட்டூனோட முடிய செய்ய 3 வருஷம் ஆச்சு? இதுக்கான ரீசன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எப்படி நீங்க உங்க ஃபேவரட் கேமோட பேக்ரவுண்ட் மியூசிக்க வச்சு உங்க வேலைகள்ல ஃபோக்கஸ் ஆயிருக்கிறது? மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் குடிச்சா இப்படி ஒயிட் ஸ்பாட்ஸ் ஆகிருமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஃபுல்ல பாருங்க. நம்பர் 20. ஆஸ்திரேலியால ஒரு ஸ்டாப் சைனை வித்தியாசமா பண்ணிருக்காங்க. இது வெறும் தண்ணி தான், ஆனா தேவைப்படுறப்ப இதுல ஸ்டாப் சைனை கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல, இத ஒரு ஃபவுண்டன் மாதிரி செஞ்சிருக்காங்க. அதாவது இதுல ஒரே தண்ணி தான் திரும்பி திரும்பி யூஸ் பண்றாங்க. நம்பர் 19. உங்களுக்கு நிறைய தடவை தலைவலி வந்திருக்கும், ஆனா உலகத்துல 5% மக்களுக்கு தலைவலி எப்படி இருக்குன்னு தெரியாதுதான். அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட தலைவலி வந்தது இல்ல. அந்த மாதிரி உள்ளவங்கல நிறைய பேர் கிராமத்துலதான் இருக்காங்களாம். நம்பர் 18. உங்களுக்கு எப்பவாச்சும் எந்த விஷயத்திலேயாச்சும் ஃபோக்கஸ் இருக்கலன்னா அப்ப ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கேமோட பேக்ரவுண்ட் ட்ராக்க கேளுங்க. அந்த கேமோட டைரக்ட் சிச்சுவேஷன் ட்ராக் முடிஞ்சா கேட்க பாருங்க. ஏன்னா அது ஸ்பெஷலா நம்ம கேம்லயே இருக்கிறதுக்காக செஞ்ச மியூசிக் ட்ராக். அந்த சவுண்ட்ஸ் நம்ம ரியல் லைஃப்லயுமே ஃபோக்கஸா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், அது எந்த வேலையா இருந்தாலுமே. நம்பர் 17. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கையில உள்ள லைன்ஸ் நம்மளோட ஃபியூச்சரை சொல்லணும். ஆனா ஆக்சுவலா இது நம்ம கைய மடக்கறனால வர லைன்ஸ். நம்ம அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது நம்மளோட கைய எப்பவுமே மூடியேதான் இருக்கும். 9 மாசத்துக்கு கைய மூடியே இருக்கனாலதான் இந்த லைன்ஸே உருவாகுது. நம்ம கைய மூடியே இருந்தாலுமே வேற வேற மாதிரி கைய மடக்கும் போதுதான் அது மாறும். அதனாலதான் எல்லாத்தோட லைனும் வேற வேற மாதிரி இருக்கு. இதுக்கும் ஃபியூச்சருக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்ல. நம்பர் 16. இந்த ஆட்டோ ரொட்டேட் ஆப்ஷன் எல்லார் மொபைல்லயுமே இருக்கும். இதை நிறைய பேர் ஆனாவே வச்சிருப்பாங்க, ஆனா நீங்க இதை இப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே ஆனா வச்சா எக்ஸலரோமீட்டர்ங்கற ஒரு சென்சார் இருக்கு, அது எப்பவுமே ஆனாவே இருக்கும். அப்புறம் அது உங்க பேட்டரிய சாப்பிட்டுரும். பேட்டரிய சேவ் பண்ணணும்டா தேவையான நேரத்துல மட்டுமே இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணுங்க. நம்பர் 15. 2013 ஒரு ஆளு செத்துட்டாரு, அவருக்கு யாருமே இல்ல. அதனால அவரோட பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு ஆளு இவருக்கு இப்படி யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி பேஸ்புக்ல ஒரு போஸ்ட போட்டிருக்காரு. முடிஞ்சா கண்டிப்பா வாங்கணும் சொல்லிருக்காரு. அவரோட கதையை பார்த்த 200 பேர் அவரோட ஃபனரலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஷெட்யூல்ல இருந்து டைம் எடுத்து வந்திருந்திருக்காங்க. 200 பேருக்கும் மேலான நிறைய பேரு வந்திருந்திருக்காங்க. நம்பர் 14. நீங்க லாட்டரி ஜெயிச்சீங்கன்னா உடனே கிடைச்சிரும், ஆனா கனடால இப்படி இல்ல. அங்க யாராச்சும் பில் லாட்டரி ஜெயிச்சாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு கணக்கு கேப்பாங்களாம், சிம்பிளான மேத் சம்ஸ். ஆனா அதுக்கு எந்த கால்குலேட்டரையும் யூஸ் பண்ணாம பதில் சொல்லணும். அப்படி அவர் பதில் சொல்லலன்னா லாட்டரி பிரைஸ கொடுக்க மாட்டாங்களாம். அப்புறம் திருப்பி வேற ஆள செலக்ட் பண்ணுவாங்களாம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் கேட்க பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 13. நீங்க இந்த கார்ட்டூன்ல பாக்குற இந்த பொண்ணோட தலைமுடிய செய்ய கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகியிருந்திருக்கு. பிக்சலோட பிரேவ் மூவில ஒரு கேரக்டரோட முடிய சரியா செய்யறதுக்கு கர்லி முடி அதாவது சுருட்ட முடியோட பிசிக்ஸ் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படி ஆடும் எப்படி பவுன்ஸ் ஆகும்னு படிச்சுட்டு அப்புறம் தான் முடிய அனிமேட் பண்ணிருக்காங்க. நம்பர் 12. எல்லா ஊர்லயுமே டைவர்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. ஆனா மலேசியால அப்படி இல்ல, வெறும் டெக்ஸ்ட் மெசேஜாலேயே டைவர்ஸ் ஃபைல் பண்ண முடியுமா? டெக்ஸ்ட்லயே டைவர்ஸ் கூட கிடைச்சிரும். மலேசியால டெக்ஸ்ட்லயே டைவர்ஸும் பண்ணிக்குவாங்கலாம். நம்பர் 11. நீங்க பாக்குற இந்த நயகரா ஃபால்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாவே உறைஞ்சிருச்சு. 1932 வருஷம் அமெரிக்கா ரொம்பவே குளிரா இருந்திருக்குது. அப்ப இந்த நயகரா ஃபால்ஸ் ஃபுல்லாவே மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாவே உறைஞ்சிருச்சு. பார்க்க மெழுகுல செஞ்ச வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கு. அமெரிக்கால எவ்வளவு குளிரா இருக்கும்னா நிறைய தடவை சில இடத்துல தண்ணி உறைஞ்சிருந்திருக்கு. ஆனா 1932 அந்த ஃபுல் வாட்டர் ஃபாலுமே உறைஞ்சிருச்சு. அந்த ஃபுல் வாட்டர் ஃபாலுமே உறையிற அளவுக்கு குளிரா இருந்திருக்குது. நம்பர் 10. வியட்நாம்ல இருக்கிற ஒரு ஹோட்டல் நிஜமாவே கோல்ட வச்சு கட்டிருக்காங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பயுமே சிமெண்டோட சேர்த்து கோல்டையும் யூஸ் பண்ணிருந்திருக்காங்க. இந்த ஹோட்டல்ல உள்ள நிறைய சாமான்கள்ல 16 அப்புறம் 12 கேரட் கோல்ட வச்சு செஞ்சிருக்காங்க. அதனாலயே இந்த ஹோட்டல்ல ஒரு நாள் தங்குறதோட பிரைஸே ரொம்பவே ஜாஸ்தி. நம்பர் 9. இது ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட். ஷார்க் நீந்துறத விட்டுருச்சுன்னா அது முழுகிரும். ஏன்னா இது கிட்ட லங்ஸ் மாதிரி எந்த விதமான பெரிய சிஸ்டமும் இல்ல. அதனால இந்த ஷார்க்ஸ் எப்பவுமே நீந்துகிட்டே தான் இருக்குமா, அப்பதான் அதோட கில்ஸ்ல தண்ணி போகும். நீந்துறத விட்டுருச்சுன்னா மூச்சு முட்டி செத்துரும். அதனால அது தூங்கும் போது கூட நீந்துகிட்டே தான் இருக்குமா. நம்பர் 8. நம்ம ஹியூமன் பாடியில எவ்வளவு ஐரன் இருக்குன்னா அதை வச்சு ஒரு 2 இன்ச் இரும்பு ஆணியவே செய்ய முடியுமா? அதோட சேர்த்து நம்ம உடம்புல கோல்டும் இருக்கு, ஆனா அது ஐரனோட ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. சோ அதனால வெறும் 100 கிராம் தங்கம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300 பேரோட பிளட் சாம்பிள யூஸ் பண்ணணுமா? நம்பர் 7. இரான்ல ஒரு வித்தியாசமான பென்சில் கடை இருக்கு. இங்க 1000கணக்கான வித்தியாசமான சைசஸ்ல மாடல்ஸ்ல எல்லாம் பென்சில் இருக்கு. எப்படிப்பட்ட பென்சிலா இருந்தாலுமே இங்க கிடைச்சிருமா? இந்த கடையில எந்த பென்சில் எங்க இருக்குன்னு அந்த கடையோட ஓனருக்கு மட்டும்தான் தெரியுமா? இவரோட கடையில ஒரு ஒரு இடத்துலயுமே என்னென்ன பென்சில் வச்சிருக்கான்னு இவருக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கு. நம்பர் 6.
நீங்க இப்ப பாக்குற இந்த கப்பல் அவங்களையே ஒரு வாம்பயர்ஸ்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர ஒருத்தரோட ரத்தத்தையுமே குடிப்பாங்களாம். இது ஒரு மாதிரியா இருந்தாலுமே உண்மைதான். இவங்க இப்படி ஏன் பண்றாங்கன்னா, இப்படி பண்ணா நிறைய வருஷத்துக்கு வாழ்வாங்கலாம், அப்புறம் அழகாவும் இருப்பாங்களாம். நம்பர் 5, இதுதான் நெதர்லாண்ட்ல இருக்கிற ஹியூமன் பாடி மியூசியம். இந்த மியூசியம் வெளியே கூட ஒரு உட்கார்ந்து இருக்க மனுஷன் மாதிரி தான் கட்டிருக்காங்க. இதுக்குள்ள நீங்க எல்லா விதமான ஹியூமன் பாடி பார்ட்ஸையும் பார்க்க முடியும். ஒரு நெஜ மனுஷரோட உடம்புக்குள்ள போய் பாக்குற மாதிரி இந்த இடம் ஒரு நெஜ உடம்பு மாதிரியே ஸ்டெப் வைஸா இருக்குமா, அதாவது தலையில இருந்து ஸ்டார்ட் ஆகி கால் வரைக்கும் இருக்கு. நம்பர் 4, ரீசெண்டா வெல்டோனிங்கிற ஒரு வகையான டால்பினை கடல்ல பாத்திருக்காங்க. அதை பார்த்து அங்க உள்ள நிறைய பேரு போட்டோஸும் எடுத்திருக்காங்க. நீங்க பாக்குற இந்த போட்டோவை எடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த டால்பின் செத்துருச்சு. ஏன்னா அங்க உள்ள எல்லாரும் அதை வச்சு செல்ஃபி எடுத்திருந்திருக்காங்க, செல்ஃபிஷா. ஆனா அந்த மீனை பத்தி யாருமே யோசிக்காதனால அந்த மீன் செத்துருச்சு. நம்பர் 3, நீங்க இத நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, மீன் சாப்பிட்டக்கு அப்புறம் பால் குடிச்சா இப்படி வெள்ள வெள்ளையா ஆகிரோனு. ஆனா இது நிஜமாவே ஆகுமானா, இல்லவே இல்ல. இந்த வெள்ளை மார்க்ஸ் எப்ப வரும்னா, உடம்புல மெலனின் பிக்மெண்ட் இடத்துல அடிபடும் போதுதான் இப்படி வருமா, ஜெனடிக் ப்ராப்ளம்னால கூட வருமா. சோ இதுல மீனுக்கும் பாலுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல. பெங்கால்ல மீனையும் பாலையும் வச்சு நிறைய விதமான டிஷஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. நீங்க மீனும் பாலும் சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. ஆனா நீங்க மீனுக்கோ இல்ல பாலுக்கோ அலர்ஜியா இருந்தா மேபி அலர்ஜி ஆகலாம். நம்பர் 2, 11 May 2021 IFS போலீஸ் ஆபீசர் சுஷாந்த் நந்த்லா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. மேல தொங்கிக்கிட்டு இருக்க குரங்கோட கீழே குரங்க புடிச்சு சாப்பிட தனித்தனியான நீங்க பென்சில் கீழ இந்த கருப்பு இடத்தை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. இதோட வேலை தான் என்ன, இது இந்த ப்ராடக்டோட டிசைனையும் பிராண்டையும் குறைக்குது. இப்ப நான் பிளாக்கையும் ரெட்டையும் காட்டினா உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நட்ராஜ் பென்சில் தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி ப்ளூ அண்ட் சில்வரை காட்டினா அப்சரா பென்சிலோட ஞாபகம் வரும். அதுக்காக தான் இது. ஆனா அது மட்டும் இல்லாம இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் கூட. இந்த லைன் வரைக்கும் பென்சில் போயிருச்சுன்னா குழந்தைங்க எல்லாம் காலியா போயிருச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா அப்புறமும் கொஞ்சம் எழுத முடியும். ஆனா இங்க வரைக்கும் வந்துருச்சு, புது பென்சில் வாங்கணும்னு புது பென்சில் வாங்கிருவாங்க. சோ அதனாலயே அது பின்னாடி பிளாக் லைன் பெருசா வைப்பாங்க பென்சில்ல, பென்சில் பார்க்க பெருசா இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு. ஆனா அது அதே அளவுல தான் இருக்கும். சோ கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. டைம் இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.